Good morning, students. K.ARTHEES. Present, miss. K.VELLAISAMY. Present, miss. Subha. Present, miss. Hari. Present, miss. Prabha. Miss, விளையாட போலாமா? சரி போங்க. பார்த்து ஜாக்கிரதையா விளையாடுங்க. ஓடாதீங்க, மெதுவா போங்க. டே டே, என்னாச்சு குணா? எந்திரடா எந்திரடா டே குணா. டீச்சர் டீச்சர், சீக்கிரம் வாங்களேன், குணா மயங்கி விழுந்துட்டான். ஏ, என்னாச்சு? டி குணா, குணா எந்திரி எந்திரிடா. கிளர்க்கண்ணா, தண்ணி கொண்டு வாங்க. டீச்சர், என்னாச்சு டீச்சர், என்னாச்சு? டே குணா, டே எந்திரா, டே எந்திரா. இருங்க டீச்சர், போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அண்ணா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாண்ணா. ஆ, சரிங்க டீச்சர், நான் தூக்கிட்டு போகிறேன். என்ன டீச்சர்? சார் சார், என் கிளாஸ்க்கு பையன் குணா வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டான் சார். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே சார். ஹலோ, ஹலோ குணா அம்மா தானே நீங்க? ஆ, உங்க பையனை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ, என்னாச்சு? இப்பதான் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கள் கிளர்க்கண்ணா அங்கே தான் இருக்காங்க. பிரின்ஸிபல் சார் உங்கள்கிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க, நீங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இவனுக்கு சத்தான ஆகாரம் முடிங்க, அவன் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கான் பாரு. உடம்புல நீர் சத்துலாம் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப வீக்கா இருக்கான் அவன். அவனுக்கு வீட்டுல டெய்லி முருங்கைக்கீரை கிடைக்கும் இல்லையா? நம்ம வீட்டுல நீங்க என்ன வேலை செய்வீங்க? நான் சும்மா வீட்டுல. அப்படின்னா வெளியில உங்களுக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாது சொல்லல இருந்தா கூட, வீட்டுல நமக்கு டெய்லி ஒரு கீரை கிடைக்கும் இல்லையா? ஒரு முருங்கைக்கீரை கிடைச்சா கூட முருங்கைக்கீரை வேக வச்சு அந்த சூப் மாதிரி கொடுக்குறீங்க. டெய்லி ஒரு பயிர் அவிச்சு அவிச்சு கொடுங்க, இல்லைன்னா முளை கட்டி வச்சு கொடுங்க. அந்த மாதிரி சத்தான ஆகாரம் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரிச்சம்பளம் பொறிக்கடலை அந்த மாதிரி இருக்குப்பா. அதனாலதான் இந்த மாதிரி டயர்டாகி தலை சுத்தி விழுந்து பிரச்சனையா மேம்? ஒன்றும் இல்லை, அவங்க உடம்பு வந்து சத்து குறைபாடுகள் தான் ரொம்ப கம்மி, சத்து தான் ரொம்ப கம்மியா இருக்குது. அதுக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்கலங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் மேம். வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய பயிர்கள்லாம் இருக்குதுப்பா. இந்த பயிர்கள்லாம் வந்து ஒன்று வேக வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா தண்ணி இதெல்லாம் ஊற வச்சு முளை கட்டி வச்சு கொடுங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இதுதான் இந்த வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால இந்த வயசில் இதை நீங்கள் கொடுங்க. டெய்லி நிறைய கொடுக்கலனாலும் ஒரு ஒரு கை அளவுக்கு கொடுங்க. அப்படி இல்லைனாலும் இதுக்கு இது கொடுங்க, அது மாதிரி இந்த பிஸ்கட்லாம் கிடைக்கும் அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது சரியாக போயிடுங்க. சரிங்களா? மாத்திரை எதுவும் வேண்டாம், நீங்கள் சாப்பாட்டுலேயே கொண்டு வந்துடலாம் தாராளம். இந்த வயசில் மாத்திரை எல்லாம் தேவை கிடையாது, இதில் தான் கொடுக்கணும். இதுதான் உண்மையான சத்து கிடைக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்று நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருங்க. ஆ, என்னாச்சு அவனுக்கு? ஓ, அப்படியா? சரி சரி, லீவ் எடுத்துக்கோங்க. ஆ, உடம்பு பார்த்துக்கோங்க.